எல்லோருக்கும் திஸ் இஸ் மணிமலன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லினக்ஸில் இருக்க மேன் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேன் அப்படின்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு புதிய கமெண்டு அல்லது மறந்த கமெண்டுக்கான ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த மேன் அப்படின்ற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ மேனுவல். ஒரு கமெண்டை வந்து தெரிஞ்சிருக்கான ஒரு மேனுவல், புதிய கமெண்டை தெரிஞ்சிருக்கான ஒரு மேனுவல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். So if you want to understand any commands like ls for listing directory content, simply type man ls. ls அப்படின்ற கமெண்டை பற்றி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியல, அல்லது தெரிஞ்ச மேன கமெண்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா, சாரி ls அப்படின்ற கமெண்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலனா, man ls அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த ls கமெண்டுக்கான மேனுவல் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ அந்த மேனுவல் வந்து எப்படி ரீட் பண்ணி நம்ம வந்து ls கமெண்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மேனுவல் வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக ரீட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஜூம் பண்ணிக்கிறேன் தெரியுறதுக்காக. மேன் ls, ஓகேங்களா? ls அப்படின்ற கமெண்டுக்கு எனக்கு வந்து மீனிங் தெரியல. ஸோ நான் மேன் அப்படின்ற மேனுவலில் வந்து மேனுன்ற கமெண்ட்டை கொடுத்து நான் மேனுவலில் ரீட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இல்லை, ls அப்படின்றது வந்து லிஸ்ட் டைரக்டரி கண்டென்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு டைரக்டரிய கண்டென்ட் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு ls கமெண்டுக்கான மீனிங்னா லிஸ்ட் டைரக்டரி கண்டென்ட்ஸ். ஓகே, ஷார்ட்டாக அதை வந்து நேம் அப்படின்ற ஒரு டைட்டிலில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சினாப்சிஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சினாப்சிஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ அந்த கமெண்ட் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. ls அப்படின்ற ஒரு ls ப்ளஸ் ஆப்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்ம வந்து ஃபைல் அப்படின்ற வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அங்கே ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, மேனுவலில் ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஆப்ஷனல். அவங்க வந்து இட்ஸ் கம்பல்சரி கிடையாது, கொடுக்கணும்னு தான் கம்பல்சரி இல்லை, இட்ஸ் ஆப்ஷனல் ஒன். ஆப்ஷன் வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டாலும் எடுக்கலாம். அதேமாதிரி ஃபைலை வந்து கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் எடுக்கலாம். அதேமாதிரி இந்த இடத்துல 3 dots கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 3 dots வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இட் இஸ் மோர் தேன் ஒன் ஆப்ஷனையோ அல்லது ஃபைலையோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுதான் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் கமெண்டுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இது எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் இங்கே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு வந்து மவுஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஐஃபோன் இதெல்லாமே ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதெல்லாமே ஆப்ஷன். இந்த ஆப்ஷன்னா என்ன பண்ணணும்னா, இந்த ls கமெண்டு கொஞ்சம் என்ன அவுட்புட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். என்னென்னா கொஞ்சம் நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வந்து ஹிடன் ஃபைல்ஸ் நம்ம பார்க்கணும், நம்மளுக்கு தெரியணும். டிஃபால்ட்டாக ls கமெண்ட் கொடுத்தா ஹிடன் ஃபைல்ஸ்லாம் நம்மளுக்கு வராது. ஹிடன் ஃபைல்ஸை பார்க்கணும்னா, ஸோ ஐஃபன் ஏ அப்படின்னு வந்து ஆப்ஷனை கொடுத்தோன்னா அது ஹிடன் ஃபைல்ஸை நம்மளுக்கு வந்து சேர்த்து நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? கண்டென்ட்டை லிஸ்ட் பண்ணும், அதுக்கு தான் அந்த ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் என்னென்னா, ஒரு அந்த கமெண்ட்டை வந்து இன்னமும் ஒரு எஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லா கமெண்ட்டுக்குமே ஆப்ஷன், ஒரு எல்லா கமெண்ட்டுக்கும் மோஸ்ட்டாக எல்லா கமெண்ட்டுக்கும் இருக்கும் ஆப்ஷன். ஸோ இதுதான் ஆப்ஷன் அப்படின்னு இந்த ஃபார்மேட்டில் தான் ஆப்ஷன் இருக்கும். ஐஃபன்ஏ கமா இந்த ஃபார்மெட்னா இப்படியே தான் இருக்கும் இல்லையா, ஒரு சிலது வந்து ஐஃபன் ஐஃபன் ஆத்தர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஐஃபன்ஏ அப்படின்றது வந்து கமா ஐஃபன் ஐஃபன் ஆல் அப்படின்றது வந்து இது ரெண்டுமே சேம் தான். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து நம்ம ஐஃபன் ஏவும் கொடுத்துக்கலாம், ஐஃபன் ஐஃபன் ஆல் அப்படின்றது நம்ம எப்படி ஞாபகம் இருக்கும் இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒருத்தவங்களுக்கு ஃபுல்லாக ஐஃபன் ஐஃபன் ஆல் அப்படின்னு கொடுப்பாங்க, ஒரு ஒருத்தவங்க வந்து ஐஃபன் ஏ அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் ஷார்ட்கட், இட்ஸ் ஃபுல் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன பண்ணுதுன்னா, டாட் ஃபைல்ஸையும் வந்து இக்னோர் பண்ணாமல் நம்மளுக்கு ரீஸ்டோர் பண்ணும். டாட் ஃபைல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஹிடன் ஃபைல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ls அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஹிடன் ஃபைல்ஸ்னால் லிஸ்டோர் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ ls ஐஃபன் ஏ அப்படின்னு நான் கொடுத்தோன்னா இங்கே ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹிடன் ஃபைல்ஸையும் நம்மளுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் ஐஃபன் ஏ. தென் வந்து ஐஃபன் ஐஃபன் ஆத்தர், இது வந்து
பிரிண்ட் ஆத்தர் வந்து அந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷனுக்கான மீனிங், அந்த ஆப்ஷனுக்கான மீனிங் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் அந்த இதெல்லாமே ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, ஒரு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ரிவர்ஸில் வேணுமா, அது எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனுக்கான மீன் உங்களுக்கு வந்து யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா, அண்ட் தென் ஆத்தர், ஆத்தர் இந்த மேன், சரி இந்த எல்எஸ் கமெண்டை வந்து ஃபோன் பண்ண ஆத்தர். அண்ட் தென் இதில் எதனா பக்ஸ் இருந்தால் அந்த பக்ஸை பற்றி நான் அந்த பக்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான டிஸ்கிரிப்ஷன், அண்ட் தென் காப்பிரைட்ஸ் வந்து ஒரு கமெண்ட்டுக்கான காப்பிரைட்ஸ் அந்த திங்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். இதுதான் ஒரு மேனுவல், இந்த ஐ மீன் எல்எஸ்க்கான, எல்எஸ் கமெண்ட்க்கான மேனுவல். ஸோ இப்படி தான் அந்த மேனுவலை ரீட் பண்ணி மேனு அந்த கமெண்ட்டுக்கான மீனிங்ஸ் வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனுடைய யூசேஜ் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கான கமெண்டையும் நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் மேனுவலை வந்து ரீட் பண்ணால். ஸோ ஒன்ஸ் மேனுவலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அந்த கமெண்டை வந்து எஃபிஷியண்ட்டாக, அந்த கமெண்ட்டுக்கான ஃபுல் யூசேஜ் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க மல்டிப்புள் ஆப்ஷன், மல்டிப்புள் ஃபைல்ஸை வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம், ஃபைல்ஸை நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எல்எஸ் டைப் பண்ணி ஆப்ஷன் ஃபைல் வந்து டைரக்டரி ஃபைல் உள்ள ஃபைல் ஃபைல் அப்படின்னு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஃபைல் ஃபைல் என்ன பண்ணோன்னா லிஸ்ட் ஆஃப் தி, இந்த ஃபைலுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணோம், அதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்லிடுவோம். எல்எஸ் ஐ பண்ணி இந்த இந்த ஃபைலுக்குள்ளே இருக்க ஹிடன் கண்டென்ட்டையும் ஹிடன் கண்டென்ட்டையும் லிஸ்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறேன். அதுதான் அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல மல்டிப்புள் ஃபைல்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து நம்ம மல்டிபிள் ஆப்ஷன் அண்டு ஃபைல்ஸை வந்து யூஸ் பண்ணோம். எல்டிஆர் செகண்ட் ஒரு இப்போ வந்து ஃபுல்லாக நான் டைப் பண்ணல. ஸோ டூ இசட் சார் டூ என்டி அப்படின்னு நம்ம டைப் பண்ணிவிட்டு ஒரு டேப்பை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ இட் இஸ் அ லிட்டில் ஷார்ட்கட், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். லெட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணனா ஒன்றும் இல்லை, இது ஐஃபன் எல் அப்படின்றது வந்து லாங் லிஸ்டிங் ஃபைல் கண்டென்ட் இல்லைங்களா. இஸ் ஏ லாங் லிஸ்டிங் ஃபார்மேட், லாங் லிஸ்டிங்கை நம்மளுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுங்க ஃபைல்ஸ். அவ்வளோதான் இருந்தோம், இது வந்து ஃபஸ்ட்டு டைரக்டரி செகண்ட் பற்றியாக இருக்குது இல்லையா. டைரக்டரிக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு, இன்க்ளூடிங் ஹிடன் ஃபைல்ஸ். தென் சப் டிஆர் அதனுடைய அதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நம்ம வந்து இடத்துல கொடுக்குவோம். இந்த இடத்துல வந்து என்னத்துக்காக அதை நான் கொடுத்தேன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸையும் மல்டிபிள் ஃபைல்ஸையும் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் மல்டிபிள் ஆப்ஷன் வந்து ஐஃபன் எல் அப்படி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு சே ஒன்றாவே சேர்த்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, சார் டிஏஆர் இது ரெண்டுமே ஒரே வேலையை தான் பண்ணோம், நான் தனியாக கொடுத்து காமிக்கிறேன். ரெண்டுமே வந்து சேம் பண்ணது, இந்த ஆப்ஷனை வந்து சேமாக இந்த மாதிரி ஒன்றாவே கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து மேன் கமெண்ட், இந்த மேன் கமெண்டோட யூசேஜ் ஃபுல் டி அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து அதை எப்படி இந்த மேன் கமெண்டை எப்படி நாங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கிறது அப்படின்றது வந்து ஃபுல்லாக கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து சொல்லிப்பான். ஓகேங்களா, இந்த மேனுவல் வந்து நம்ம குவைட் பண்ணோன்னா கியூ அப்படின்றது இங்கேயே சொல்லியிருப்பாங்க, கியூ அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணால் குவைட் ஆகுது. ஓகே, தட்ஸ் ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.